மாப்பிள்ள நான் ரஞ்சித்து பேசுகிறேன்டா. எப்படா இருக்க? மதுரையில் சந்து பந்துக்குள்ளார இருக்க சாமிகிட்டலாம் கும்பிட்டேன்டா. அதில் ஏதோ ஒரு சாமி தான் கண்ணை முடிச்சிருச்சு போல. உன் குரலை கேட்டதே போதும்டா. ஐயோ, மாதளம் தங்கச்சி பக்கத்தில் இல்லையே. அப்படியே இருக்கியா? நான் ஓடி போய் கொடுக்குறேன். ரெண்டு நாளாக சாப்பிடாம டிவி முன்னாடியே கிடக்குதுங்க. நான் இருக்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லைடா, சேஃபாக தான் இருக்கேன். ஊரெல்லாம் நீ டாக்டருக்கு படிக்க ரஷ்யா போயிருக்குன்னு தான் தெரியும். உக்ரைன் ஒரு நாடு இருக்குது, இப்போ தாண்டா தெரியுது. நான் வருவனோ வர மாட்டேனோ தெரியலடா. அத்தாவும் தங்கச்சியும் பத்திரமா பார்த்துக்கடா. என்னோட பேசாமல் நீயும் பத்தாவதோட நின்று போயிருந்தா ஒரு உசுரா உங்கள் அத்தாளுக்கும் தங்கச்சிக்கும் வீட்டிலே கிடந்திருப்பேன். பார்த்துக்கடா. ஏய், தைரியமாயிடுறா, ஒன்றும் ஆகாது. கட் பண்ணிடாத, அப்படியே நான் போய் கொடுக்குறேன். உன் குரலை கேட்டால் உங்கள் ஆத்தாவுக்கு உசுரே வந்துருப்படா. ஆ, அப்படியே.